மற்றவர்கள் எல்லாரும் சங்கீதம் 34 திருப்போம். சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்கிறது ஒருவேளை உங்களுக்கு எளிமையான சத்தியம் போல தோன்றலாம். ஆனால் இதை படிக்க படிக்க நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள், இந்த எளிமையான சத்தியத்தை எவ்வளவு கிறிஸ்தவர்கள் அறியாமல் கர்த்தரை குறித்த காரியத்திலே பெரிதா பெரிய அளவிலே குழம்பி போயிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தரை குறித்து அநேகருக்கு பல சந்தேகங்கள், அவர்களுக்கு கர்த்தரை குறித்து பல கேள்விகள் உள்ளத்திலே அவர்களை வாட்டி வதைக்கிறது. நமக்கு இந்த வாழ்நாளிலே ஒருவேளை சில காரியங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம், சில காரியங்களுக்கு பதில் நமக்கு விளங்காமலோ தெரியாமலோ இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இருக்குது, அதான் வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள். தெரியாததை பற்றி நாம் போட்டு வருத்தப்பட்டு கூடாது, அதை பற்றி குழம்பிக்க கூடாது. தெரியாத ஆராய்ஞ்சு எப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யல. வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை தான் நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இல்லையா. இங்க சொல்லப்படாத காரியங்களை நாம் எப்படியாவது வானத்தில் ஏறி அங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்துருவோம், அப்படி முயற்சிக்கல நாம. அது கர்த்தருக்கு தெரியும், அது ஒரு நாள்ல நமக்கு வெளிப்படும், அது பரவாயில்ல, அது வெளிப்படுற அன்னைக்கு பாத்துக்கலாம். வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இருக்குது, வேதத்துல சொல்லப்பட்ட தெளிவாய் அறிவிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை பறித்தான் நாம அதை படித்து அதை அறிந்து கொள்ளதான் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை அறிந்து கொண்டாலே தேவனை குறித்த பல சந்தேகங்கள் நம்ம விட்டு நீங்கி போகும். சந்தேகங்கள் நீங்கி போகும்போது நாம் தேவனோடு கூட இருக்கும் ஐக்கியத்திலே மிகவும் நெருங்க முடிகிறது. தேவனிடத்திலிருந்து விசுவாசத்திலே காரியங்களை பெற்றுக்கொள்ள அது நமக்கு உதவுகிறது. தேவனை குறித்த கேள்விகளும் சந்தேகங்களும் நம்மை வாட்டி வதைக்கும் போது நம்முடைய விசுவாசத்துக்கு அது தடையா இருக்கிறது. ஆகவேதான் இந்த போதனையை நான் போதிக்கிறேன், சந்தேகங்களை அகற்றுவதற்காக, கேள்விகளுக்கு பதிலை அளிப்பதற்காக இந்த போதனைகளை நாம் போதிக்கிறோம். இதுல பல காரியங்களை நாம் போதிக்க போகிறோம், வாழ்க்கை குறித்தும் சுகத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் மற்ற பல விதமான காரியங்களை குறித்தும் இங்கே நாம் போதிக்க போகிறோம். நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற அநேக கேள்விகளுக்கு பதிலை நாம் இந்த போதனைகளிலே நாம் பெறப்போகிறோம். சென்ற வாரத்திலே இந்த போதனைகளை நான் ஆரம்பித்தேன். சென்ற வாரத்தில் ஆரம்பித்த போது நான் சொன்னேன், அதாவது அநேகர் தேவன் தான் தங்களுக்கு பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில பல விதமான சோதனைகளையும் தந்து அவர்களை கஷ்டப்படுத்துகிறார் என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு என்ன எண்ணம், தேவன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் தந்து நம்மை பரிபூர்ணராக்குவதற்காக, புடமிட்டு நம்மை பரிபூர்ணராக்குவதற்காக நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் தருகிறார். ஆகவே கஷ்டங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்துதான் வருகிறது, நம்முடைய தொல்லைகள் எல்லாம் வாழ்க்கையின் இன்னல்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது, கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக இதை தர்றாராக்கும். அவர் இதை தந்து நம்ம சரிப்படுத்தி நம்ம அப்படியே நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா பலவான்களாக மாற்றுகிறார் என்று சொல்லி அநேகர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற வாரத்திலே நான் எடுத்த உடனே காண்பித்தேன், இஸ்ரேல் மக்களை 40 வனாந்தரத்திலே வைத்து அவர்களை அலைய பண்ணி அலைக்கழித்து அவர்களை அவர் ஸ்திரமாக்கவில்லை, பலப்படுத்தவில்லை. மாறாக இஸ்ரேல் மக்கள் அவருடைய அவிசுவாசத்தினாலதான் வனாந்தரத்தில் இருந்தார்கள். விசுவாசத்தினால வனாந்தரத்தில் இல்ல, கர்த்தர் அவர்களை அங்க பரிசுத்தப்படுத்தி புடமிட்டு அவர்களை பலவான்களாக்கி கொள்ளவில்லை, ஆக்கவில்லை. மாறாக பார்க்க போனால் அவர்கள் மரித்து போனார்கள். 40 வனாந்தரத்துல அவர்கள் எல்லாம் ஒரு ஆள் எல்லாம் மரித்து போனாங்க, 2 பேர் தான் அதுல இருந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தவர்கள் என்று நாம் பார்த்தோம். அதனால அவர்கள் பலப்படவில்லை, அவர்கள் அவிசுவாசத்திலே இருந்து அவிசுவாசத்திலே மரித்து போனார்கள். அந்த 40 கர்த்தர் தான் அவங்களை வச்சிருந்தாரு, ஒரு பெரிய நோக்கத்துக்காக அவங்களை சோதித்துக் கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கர்த்தர் பண்ணுகிறவர் அல்ல. இன்னும் கேட்டால் இன்னல்களையும் துன்பங்களையும் சில நேரங்களில் பிசாசே உபயோகப்படுத்துகிறான், நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையை எடுத்து போடும்படியாக. இயேசு சொன்ன அந்த உண்மையில பார்த்தோம் இல்லையா அல்லவா,
விதைக்கிறவன் விதைக்கிறானாம், உடனே பிசாசானவன் வந்து என்ன பண்ணுகிறான், அந்த விதையை எடுத்து போடுகிறான் வசனத்தை. ஏன்னா நீங்க வசனத்தை பிடித்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் பலவான்கள் ஆகக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய ஒரே நோக்கம். நீங்க எங்க பலவான்கள் ஆயிடுறீங்களோன்னு அவன் பயந்து கொண்டிருக்கிறான். உங்களை பலவான்கள் ஆக்காமல் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக, உங்களுக்குள்ளே பயத்தையும் சந்தேகத்தையும் தோல்வியும் உண்டாக்குவதற்காக பிசாசானவன் இந்த இன்னல்களையும் துன்பங்களையும் அநேக நேரத்தில் கொண்டு வருகிறான், அல்லது அவைகள் உண்டாகும் போது அவைகளை உபயோகப்படுத்துகிறான் என்பதுதான் வேத வசனத்தின் உண்மை. பிசாசானவன் இப்படிப்பட்ட உபத்திரவத்தினாலும் துன்பத்தினாலும் வந்து விதையை எடுத்து போடுகிறான் என்பதை குறித்தும் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துவிட்டு கடைசியாக எபிரேயர் 12 அதிகாரத்துக்கு நான் சென்றேன். அங்கே ஒரு மிக முக்கியமான வேத பகுதி, இந்த சோதனைகளை குறித்து சொல்லப்படுகிற மிக முக்கியமான வேத பகுதிக்கு நாம் அங்கே சென்றோம். அதிலே சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து இன்றைக்கு தொடர்கிறேன். எபிரேயர் 12:5 வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த கடைசியா காணப்படுகிற இந்த பகுதி ரொம்ப முக்கியம். இந்த வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கே இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது என்னவென்றால், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அதை அப்படியே வச்சுக்க மனசுல, அதுதான் கீ, திறவுகோல் இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன புத்திமதி அது? கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணக்கூடாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகக்கூடாது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதைத்தான் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று. அதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்வோம். ஆனால் 6-7 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இதைத்தான் சென்ற வாரத்திலே ஆரம்பித்தேன் நான். அதாவது சிட்சை என்று வருகிறது இங்கே. இந்த சிட்சையை தான் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், கர்த்தர் தான் சிட்சிக்கிறார். வேதத்துல சொல்லுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட், வேதத்துல சொல்லி இருக்குது, கர்த்தர் சிட்சிக்கிறார் என்று வேதம் நிச்சயமாய் கூறுகிறது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து. ஆகவே கர்த்தர் நிச்சயமாய் சிட்சிக்கிறார். ஆனால் அநேக சொல்லுகிறது என்ன, கர்த்தர் எப்படி சிட்சிக்கிறார் என்பதை குறித்து தான் அவர்கள் குழம்புகிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் வியாதியின் மூலமாய் சிட்சிக்கிறார், கர்த்தர் உபத்திரவத்தின் மூலமாய் சிட்சிக்கிறார், கர்த்தர் கையை காலெல்லாம் ஒடிச்சு அப்படி சிட்சிக்கிறார், கர்த்தர் தலைவலியை கொடுத்து சிட்சிக்கிறார், நோயை கொடுத்து சிட்சிக்கிறார், பல விதமான காரியங்களினாலே சிட்சிக்கிறார், மரணத்தின் மூலமா சிட்சிக்கிறார், இப்படி சிட்சிக்கிறார் சொல்லி கர்த்தருடைய சிட்சை எண்ணும் போது கர்த்தர் ஏதோ ஜனங்களை அடித்து நொறுக்கி அவர்களை துன்புறுத்தி உபத்திரவப்படுத்தி அவர்களை வியாதிப்படுத்தி அவர்களை வறுமைக்குள்ளாக்கி இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி அநேக வருஷங்களாக திருச்சபையிலே எல்லா சபைகள் மத்தியிலேயுமே ஒரு எண்ணம் இருந்து வருகிறது. எப்படியோ அது புகுந்து விட்டது, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார். அதுலதான் பிரச்சனை. கர்த்தர் சிட்சிக்கிறார் என்கிறதை நாம் மறுக்கிறது இல்லை. எப்படி சிட்சிக்கிறார் என்பதை குறித்து தான் போதிக்க இருக்கிறோம். எப்படி சிட்சிக்கிறார் சொன்னா என்ன சொல்றாங்க சிலர், வியாதியினால சிட்சிக்கிறார். அநேக நேரத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், ஜனங்க வந்து சொல்லுவாங்க கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் அந்த வியாதியை கொடுத்துதாங்க அந்த மனுஷனை ரட்சித்தார். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் வியாதியை கொடுத்தாருன்னு சொன்னா அந்த மனுஷன் கர்த்தரத்துல வருவானா? எனக்கு வியாதியை கொடுத்த கத்திரியா வணங்க சொல்றீங்க, எங்க வியாதியை கொடுத்த கணக்கு கத்திரியா நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கேட்பான். அநேகர் இப்படி விசுவாசிக்கிறார்கள். வியாதியை கொடுத்து சிட்சித்தார் கர்த்தர், அவனை பிசினஸ் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி சிட்சித்தார், அப்படி சிட்சித்தார், இப்படி சிட்சித்தார்ன்னு சொல்றாங்க. ஒருவேளை வியாதி வரும்போது சில நேரங்களில் ஒரு மனுஷன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவன் தன்னை சீர்படுத்திக் கொள்ளலாம், திருந்தலாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் தான் வியாதியை தந்தார் என்பது சொல்வது தப்பு. ஒரு மனுஷன் தனக்கு நேரிடத்தில் துன்பங்கள்னால உபத்திரவங்கள்னால சில காரியங்கள் அதன் விளைவாக அவன் கற்றுக்கொண்டு திருந்தி அவன் நல்ல விதத்திலே ஆண்டவரை பின்பற்ற வரலாம் ஒருவேளை. ஆனால் கர்த்தர் தான் அதை அவனுக்கு தந்து அவனை அப்படி சிட்சித்து அவனை நோயாளியாக்கி அவனை உபத்திரவப்படுத்தி
அவர் தன்னிடத்தில் கொண்டு வருகிறார் என்று சொல்வது முற்றிலும் தவறு. ஏனென்றால் இங்கே சிட்சை என்று சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சிட்சையை குறித்து இங்கே சொல்லி இல்லை. கர்த்தர் வியாதியை குறித்து சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லவில்லை. எப்படி சிட்சிக்கிறாராம்? அதுக்குதான் நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று. ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் எப்படி சிட்சிக்கிறானோ அப்படிதான் கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். இன்னும் கேட்டால், சில நேரத்தில் பிள்ளைகளை சிட்சிக்கிறதுல நாம் பொல்லாதவர்களா இருக்கிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பிள்ளைகளை அடிச்சா, ரொம்ப முரட்டுத்தனமா போட்டு அடிச்சா பிள்ளை ஓன்னு கத்துதுன்னு வைங்க, நேர ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் வந்து பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க போய் கோர்ட்ல நிரூபிச்சு காண்பிக்கணும், நீங்க தகுதி உள்ள தகப்பன் சொல்லி, ஒழுங்கான தகப்பன், பிள்ளைய அடிச்சு முரட்டுத்தனமா மண்டைகண்டே உடைக்க மாட்டீங்க அப்படிங்கறது நிரூபிச்சு காண்பிச்சு கோர்ட்ல போய் நீங்க ஒழுங்கான ஆளு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காண்பிச்சு தான் பிள்ளைய கொண்டு வர முடியும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கேயே ஒரு போன் நம்பரை கொடுத்துடுறாங்க பிள்ளைங்கள்ட்ட, உங்க அப்பா அம்மா அடிச்சா கால் பண்ணு போன். பிள்ளைகள்லாம் அந்த போன் நம்பர் நோட் புக்ல எழுதி வச்சிருக்கு. அப்பா அம்மா அடிச்சா, முரட்டுத்தனமா அடிச்சா நேர கவர்மெண்ட்டுக்கு போன் பண்றதுக்கு ஒரு போன் நம்பரை கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துல. ஏன் என்று சொன்னால், சில விதத்துல அது ஒரு நல்ல காரியம் அதுல இருக்குது. என்னன்னா, சிலர் வந்து அடிக்கிறது எப்படின்னு கூட அடிக்கிறதுன்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லாம அடிக்கிறது. பிள்ளை சின்னதுன்னு சொல்லி இவங்க பெருசா இருக்கான பொலார் பொலார்னு அரையிறது போட்டு. நான் சொன்னேன் இல்லையா, குரூசேடுகள்ல எத்தனையோ பிள்ளைகள் வந்து காது செவிடா இருந்த பிள்ளைகள் காது கேட்டு முன்னால் வந்து சாட்சி சொல்லும் போது கேட்பேன், எப்படி காது செவிடா போச்சுன்னு. பிள்ளை சொன்ன, எங்க அப்பா அரைஞ்சிட்டாரு. இதை கேட்டு இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்க சிரிப்பாங்க தெரியுமா, அப்பா அரைஞ்சிட்டாருன்னு சொல்லும் போது ஜனங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கு. நம்ம நாட்டு ஒரு வினோதமான நாடு பாருங்க, அப்பா அரைஞ்சு காது செவிடாச்சுன்னா அமெரிக்காவிலும் கொண்டு போய் அப்பா அம்மாவில உள்ள வச்சிருவாங்க. பிள்ளைய திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க அப்பா கிட்ட. ஏன்னா அது என்ன அப்பா, பிள்ளை அரைஞ்சு காதை செவிடாக்குறவர் ஒரு அப்பாவா, பிள்ளைய அரைஞ்சு காயப்படுத்துறவர் ஒரு அப்பாவா? காயப்படுத்துறதுக்காகவா நம்ம பிள்ளைகளை அடிக்கிறோம்? காயப்படுத்துறதா நம்முடைய நோக்கம்? கிடையவே கிடையாது. ஆகவேதான் பிள்ளைகள் அடிக்கிறவங்களுக்கு சொல்லி தர்றாங்க, அடிக்கணும்னா இங்கே அடிங்க, ரொம்ப குஷன் அதிகமா உள்ள இடமா பார்த்து அடிச்சா எந்த எலும்பும் முறியாம எந்த சேதமும் ஏற்படாம ரொம்ப சேஃபா அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லி தர்றாங்க. கரெக்டா அடிக்கணும்னு, முரட்டுத்தனமா அடிக்க கூடாது, அங்க அடிக்கிறது கூட கொஞ்சம் பார்த்துதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தருகிறார்கள். அப்ப பிள்ளைகளை நாம இயேசு சொன்னது போல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா. உலகத்துல இருக்கிற ஒரு பொல்லாத தாப்பன் கூட தன்னுடைய பிள்ளைக்கு நோயை கொடுக்க வேணும் என்றோ, பிள்ளை தப்பு செய்திருச்சுன்னு சொல்லி பிள்ளைக்கு ஒரு நோயோ வியாதியோ கொடுக்க வேணும் என்று எந்த ஒரு தகப்பனும் விரும்ப மாட்டான், அப்படி செய்யவும் மாட்டான். அப்படி செஞ்சா அந்த தகப்பனுக்குள்ள ஏதோ ஒரு கோளாறு, அவன் தகப்பனா இருக்க முடியாது, இருக்க கூடாது. அதனாலதான் பிள்ளைய பிடிங்கிடுறாங்க, கொண்டு போய் அங்க எங்கேயாவது சேர்த்துறாங்க, வேற எங்கேயா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கவர்மெண்டே பாத்துக்கும் பிள்ளைய. தகப்பனுக்கும் தாயும் பிள்ளைய திரும்பி வாங்கிட்டு வரது ரொம்ப கஷ்டம். இன்னும் கேட்டா அந்த நாட்டுல எல்லாம் பிள்ளைய சும்மா தனியா விட்டு போனீங்கன்னா, மைனர் சைல்டு, வயதுக்கு வராத பிள்ளைகளை, 16 வயசு குறைவுள்ள பிள்ளைகளை தனியா வீட்டுல விட்டுட்டு போனா பக்கத்து வீட்டுக்காரன் போன் பண்ணி சொன்னா போச்சு, பிள்ளைய வந்து கூட்டு போயிடுவாங்க. தனியா அன்அட்டெண்டடா விட்டு போயிருக்காங்க, யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அம்மா அப்பா வெளியே போயிட்டா இந்த பிள்ளை பாட்டுக்கு ரோட்ல விளையாண்டுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, நேரம் வந்து அதுக்குன்னு ஒரு வண்டி வச்சிருக்காங்க, நேரம் கொண்டு வந்து பிள்ளைய உள்ள உட்கார வச்சு நேரம் கொண்டு போய் அங்க கவர்மெண்ட்ல கோர்ட்ல பிரசன்ட் பண்ணி அந்த கோர்ட் மூலமா யாருக்காவது பிள்ளை வேணும்னா அவங்க போயிட்டு கொடுத்துருவாங்க. பிள்ளையே எங்க அப்பா அம்மா நல்லவங்க, நான் போறேன்னா கூட விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாம போய் நிரூபிக்கணும். ஏன் என்று சொன்னால், ஒரு தகப்பன் தாய் என்றால் எப்படி இருக்க வேணும், எப்படி பிள்ளைகளை கவனிக்க வேணும் என்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே, பொல்லாதவர்கள் வாழ்கிற உலகத்திலேயே இவ்வளவு நியாயங்கள்லாம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பரலோகப்பிதா, நம்முடைய பரலோகப்பிதா எவ்வளவு நல்லவர், ஒரு நல்ல தேவன். இந்த உலக பிரகாரமான தகப்பன்களா எல்லாரும் காட்டிலும் அவர் நல்லவர். அவர் நம்மை சிட்சிக்கும் போது இந்த உலக பிரகாரமான தகப்பன் செய்யாத அளவுக்கு அவர் செய்வாரா? இவங்க செய்யறதை விட அதிகமா அவர் தீமை செய்வாரா? செய்யவே முடியாது, செய்யவே மாட்டார். அது அவருக்கு உகந்ததல்ல, அவர் செய்வதே கிடையாது என்பதுதான் வேதம் போதிக்கிறது. ஆகவே சிட்சிக்கிறார் என்று சொல்வது வியாதியை கொடுத்து சிட்சிக்கிறார் அல்லது இப்படி அடிக்கிறார் அப்படி அடிக்கிறார் என்று அல்ல. எப்படி சிட்சிக்கிறார், அந்த சிட்சை என்கிற வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால்,
ஒரு ஒரு தடவை இங்க பல முறை சிக்ஷை சிக்ஷை என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிக்ஷை என்கிற வார்த்தை ஒரு பிள்ளையை பயிற்சிவித்து ஒழுக்கத்தில் பயிற்சிவிக்கிற அந்த வார்த்தை தான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏதோ கர்த்தர் புயல் அனுப்பி சூறாவளி அனுப்பிச்சு வீடெல்லாம் இடிஞ்சு விழ செய்து பிசினஸ் எல்லாம் நஷ்டப்படுத்தி நம்முடைய சரீரத்தெல்லாம் நோயாக்கி இப்படி சிக்ஷிக்கிறார்னு சொல்லல. ஒரு பிள்ளையை எப்படி ஒரு தகப்பன் சிக்ஷித்து நல்வழியில நடத்துவானோ, ஒழுக்கத்தை கற்பிப்பானோ, போதிப்பானோ, அந்த விதத்துலதான் கர்த்தர் சிக்ஷிக்கிறார் என்று இங்கே போதிக்கிறது. அதுக்குதான் அந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்னு சொல்றேன். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பிள்ளைகள் தான் இங்க சப்ஜெக்ட். பிள்ளைகளுக்கு எப்படி நாம் போதித்து கற்பித்து சிக்ஷித்து அவர்களை நல்வழியில் நடத்துகிறோமோ அது போலதான் நம்மை தேவன் நடத்துகிறார் என்று அதைத்தான் இங்கே போதிக்கிறது. ஆகவேதான் எபேசியர் நான் ஆறாம் அதிகாரத்தை திருப்புங்கள். எபேசியர் ஆறாம் அதிகாரம், எபேசியர் ஆறு நான்கு. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், பிதாக்களேன்னு சொன்னா தகப்பன்மாரே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற, எல்லாரும் சொல்லுங்க கர்த்தருக்கேற்ற. கர்த்தருக்கேற்றன்னு சொன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள விதத்தில் இருக்கிற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. தமிழ்ல இங்க சிக்ஷை என்று வருது, ஆங்கிலத்திலே நர்ச்சர் அண்ட் அட்மானிஷன் வருது. சிக்ஷைனா நர்ச்சர், நர்ச்சர் போதனை என்று சொன்னா அட்மானிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. வேற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சிக்ஷைன்னு சொன்னா சேசனிங் அப்படின்னு வருது எபிரேயர் 12ல. ஆனால் எபேசியர் 6 4ல அதே வார்த்தை தான், அந்த சேசனிங் என்று சொல்லி சிக்ஷை என்று சொல்லி அங்கே எபிரேயர் 12ல சிக்ஷை என்று என்கிற வார்த்தை எந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறதோ அதே வார்த்தை தான் இங்கே எபேசியர் 6:4 உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இங்கே ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நர்ச்சர் அண்ட் அட்மானிஷன் ஆஃப் தி லார்ட். நர்ச்சர் என்று சொன்னால் பேணுவது, ஒரு பிள்ளையை பேணுவது, நர்ச்சர் பேணி போதிப்பது. பேணுவது என்று சொன்னால் க்ரூம் பண்ணுவது, நர்ச்சர் என்று சொன்னால் அந்த பிள்ளையை பேணி பாதுகாத்து வளர்ப்பது. அந்த விதத்தில தான் இந்த சிக்ஷை இருக்கிறது. பேணுவது வேற, அடிச்சு காதை செவிடாக்குவது வேற, பேணுவது வேற, நோயை கொடுப்பது வேற, பேணுவது வேற, நொறுக்குவது வேற. கர்த்தர் நொறுக்குறது இல்ல, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆகவேதான் அவங்க என்ன போடுறாங்க, ஆண்டவரே நொறுக்கும் 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 நொறுக்குன்றாங்க. அப்புறம் நொறுக்குன பிறகு ஆண்டவர் இப்படி நொறுக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் நொறுக்குறது இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பேணுகிறார். உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கா, ஒழுக்க கேடு இருக்குதா, சரியா வாழ்றது இல்லையா, ஒழுங்கான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இல்லையா, சரியான விதத்துல நம்ம வாழ்வது இல்லையா. கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மை ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் எப்படி நல்ல வழியை போதித்து, how he nurtures and admonishes the child, ஒரு பிள்ளையை எப்படி தகப்பன் சிக்ஷித்து போதித்து நல்வழியில் நடத்துகிறானோ அது போல பரலோக பிதாவாகிய நம்முடைய தேவன் அப்படி செய்கிறார். ஆகவேதான் அந்த வார்த்தைக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா இந்த எபேசியர் 6:4 சிக்ஷைன்னு வராது, அங்க நர்ச்சர்னு வருது. அருமையான வார்த்தை அது, நர்ச்சர் சொன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வார்த்தை, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில இருந்தான் ஆகாரம் ஊற்றுறதெல்லாம் அந்த வார்த்தை எல்லாம் வருது, நரிஷ் அந்த வார்த்தைகள்லாம் வருது. நரிஷ் என்று சொன்னா பிள்ளைய பால் ஊட்டி பலனை உண்டாக்கி ஸ்திரப்படுத்தி நல்லா ஆளாக்குவது, அதுதான் நர்ச்சர். நர்ச்சர் என்று சொன்னா ஆளாக்குவது, பேணி பாதுகாத்து ஊட்டி வளர்த்து ஆளாக்குவது. அதைத்தான் அங்கே எபிரேயர் 12 கூறுகிறது. இப்ப 2 தீமோத்தேயுக்கு திருப்புவோம். 2 தீமோத்தேயுவையும் காண்பிக்கிறேன். இந்த சிக்ஷை நாம நினைக்கிற மாதிரி வியாதி அனுப்பி சிக்ஷிக்கிறது அல்ல, அல்லது தரித்திரத்தை அனுப்பி சிக்ஷிக்கிறது அல்ல, கைய காலம் உடைச்சு சிக்ஷிக்கிறது இல்ல. எப்படி சிக்ஷிப்பது என்று பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், அதாவது வேத வசனத்தை பற்றி சொல்லுது. வேத வசனம் எதுக்கு பிரயோஜனமா இருக்கா, உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. இங்கே படிப்பிக்குதல்
இன்ஸ்ட்ரக்ஷன், நீதி. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரைச்சஸ்னஸ் ஆங்கிலத்தில் வருது. நீதி படிப்பிக்குதல் வருது பாருங்க வார்த்தை. அந்த வார்த்தையும் கிரேக்க மொழியில சிக்ஷை என்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வருதோ அதே வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. எபிரேயர் 12 சிக்ஷை என்று சொல்லும் போது எந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து அதை மொழிபெயர்த்திருக்கிறார்களோ அதே வார்த்தை தான் இங்கே 2 Timothy 3:17 படிப்பிக்குதல் என்கிற வார்த்தை, இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற வார்த்தை அதுல இருந்து தான் வருகிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், சிக்ஷை என்று சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பது, சிக்ஷை என்று சொன்னால் நர்ச்சர் பண்ணுவது, பேணுவது, போதிப்பது, படிப்பிப்பது. அதுதான் பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோம், அடிச்சு நொறுக்கி கண்ணை குருடாக்கி காதை செவிடாக்குறோமா? கிடையாது. படிப்பிக்கிறோம், உணர்த்துகிறோம் அவர்களுக்கு இது தவறு, இப்படி போகக்கூடாது என்று சொல்லி உணர்த்துகிறோம், படிப்பிக்கிறோம். அடிச்சல்ல அநேக நேரத்தில் அடிக்கிறது வேலை செய்யறது இல்லை பாருங்க. அடிக்கிறது கூட உடைக்கிறதுக்காக அடிக்கிறது இல்லை, வேண்டதுக்காக தான் அடிக்கிறோம். ஆகவே வேதம் போதிக்கிறது நர்ச்சர் பண்ணுவதற்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்குமாக தான் நாம் அவர்களை சிக்ஷிக்கிறோம், அந்த விதத்திலே தான் சிக்ஷிக்கிறோம் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் அநேகர் பல வருஷங்களாக எப்படி போதித்து விட்டார்கள் இதை, இது ஏதோ ஒரு சைல்ட் அபியூஸ் பண்ற மாதிரி போதித்து விட்டார்கள். சிக்ஷிக்கிறார் கர்த்தர், சிக்ஷிக்கிறார் கர்த்தர், சிக்ஷிக்கிறார் சொல்லி கர்த்தர் அடிக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். ஆகவேதான் அந்த அம்மா அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, என் புருஷனுக்கு 2 கையும் 2 காலையும் உடைச்சு ஆண்டவர் தான் உட்கார வைக்கணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதியிருந்தாங்க அந்த அம்மா. ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட போதனையில கேட்டு வளர்ந்துக்கிறாங்க. வேற எங்கேயும் போல அந்த அம்மா, நல்ல பெந்தகோஸ்த சபைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எங்க இருந்து கிடைச்சது அந்த உபதேசம்? அவங்க கோயில்ல தான் சொல்லியிருப்பாங்க, வேற எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க தான் சொல்லி, நீ ஜெபம் பண்ணு கர்த்தர் உடைப்பாரு, கர்த்தர் அடிச்சார் நொறுக்குனார்னா அந்த மனுஷன் திருந்துவான், கர்த்தர் பிடிச்சு அந்த மனுஷனை கைய கால உடைச்சு உட்கார வச்சார்னா பாரு, நான் ஜெபம் பண்றேன் கர்த்தர் செய்வார்னு இவ்வளவு போதிக்கிறது. அதுல இருந்து அவங்களுக்கு அது கிடைச்சிருக்குது. நல்ல பெந்தகோஸ்த சபைக்கு போயிட்டு நல்ல ஊழியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற அம்மா தான் எழுதுது இந்த மாதிரி கர்த்தர் இப்படி செய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க. திருப்பம் யோவான சுவிசேஷம் 16:13 கர்த்தர் நம்மை எப்படி சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் தான் நம்ம சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். சத்திய ஆவியானவருடைய வழி அதல்ல, நம்ம அடிச்சு நொறுக்கிற வழி அல்ல. அவர் சத்தியத்தை போதிக்கிறார், சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். அப்படிதான் நம்மை சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துகிறார். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நோய்களையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கொடுக்கவில்லை, நமக்கு போதிப்பதற்கு. நல்லா கவனிக்க வேண்டும், நம்மை போதித்து ஆவிக்குரிய வழியில் நடத்துவதற்கு கர்த்தர் நோய்களையும் உபத்திரவங்களையும் துன்பங்களையும் நியமிக்கவில்லை. God did not make tribulations and persecutions and diseases and all these things as our instructors to lead us into truth. நம்மை கர்த்தருடைய வழியில் நடத்துவதற்கு அவைகளை கர்த்தர் நியமிக்கவில்லை. கர்த்தர் தேவ ஆவியானவரையே கொடுத்திருக்கிறார், அவர் சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிறார் என்று வேதம் போதிக்கிறது. நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரசங்கியார்கள் சொல்லி, பிசாசு வெறும் தேவனுடைய கையில இருக்கிற ஒரு ஊழியனை போல இருக்கிறானாம் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்யணும் விரும்புறாரோ அதைத்தான் அவன் செய்யறான், விருப்பம் இல்லாம செய்யறான், ஆனா செய்யறான். கர்த்தர் அவனையும் உபயோகப்படுத்துகிறார், உபயோகப்படுத்தி அப்படி நம்ம போதிக்கிறார், நம்ம வழி நடத்துகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையே கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம். யோவான் 10:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இப்ப பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான், இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஆகவே பிசாசானவன் திருட கொல்ல அழிக்க வருகிறான், அவன் நம்மை பரிபூர்ணப்படுத்த வரவில்லை. அவன் மேல திருடுறது கொல்றது அழிக்கிறது, நம்ம பரிபூர்ணப்படுத்துறது அல்லது தேவனுடைய மக்களை பரிபூர்ணப்படுத்துகிறது அவனுடைய வேலை அல்ல. இயேசு ஜீவனை கொடுக்க அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாக அவர் வந்தார் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது.
ஆகவே நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். வேத ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே இந்த சுவிசேஷங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க. சுவிசேஷங்கள் ஏன் முக்கியம் என்றால் அங்கு இயேசுவை பார்க்கிறோம். இயேசு யார்? இயேசு தேவ குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவனை பார்க்க வேண்டுமா? இயேசுவை பாருங்கள். தேவனை கண்டது இல்லையா? இயேசுவை காணுங்கள். தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேணுமா? இயேசுடைய செயலை வாசியுங்கள். சுவிசேஷத்தை திரும்ப 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 வாசித்து பாருங்கள். ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற பெரிய தேவனுடைய மனுஷன், அவர் சொல்லுகிறார், God is a good God. அந்த காலத்தில் ஒரு புக் எழுதினார் பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் படித்தேன், God is a good God. அந்த காலத்தில் ஒரு புக் எழுதினார், ரொம்ப பிரபலமாச்சு அந்த புக். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் காமிக்கிறார் கர்த்தர் நல்ல 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 தேவன் என்று சொல்லி. அவர் சொல்லுகிறார், 200 தடவைக்கு மேல இந்த 4 சுவிசேஷங்களையும் வாசித்தாராம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தையும் 200 தடவைக்கு மேல வாசித்தாராம். வாசித்து விட்டு அவர் வந்து முடிவு என்ன? திரும்ப திரும்ப வாசித்து பார்த்திருக்கிறார். 200 தடவை பாத்துங்களேன், திரும்ப 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 இதையே வாசிச்சு 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 வாசிச்சு. ஏன் வாசிச்சாரு? சுவிசேஷங்களுடைய முக்கியம் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுடைய முக்கியம் என்ன? அங்கே இயேசுவை காண்கிறோம். இயேசுவை கண்டா யாரை காண்கிறோம்? தேவனை காண்கிறோம். நீ வேற ஒண்ணும் பண்ண வேணாம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை சரியா வாசித்து பாருங்க. சொல்றாங்களே மற்றவங்களுடைய பிரசங்கத்தை நம்ப வேணாம், அதை நானும் சுவிசேஷத்திலையும் பாருங்க. இயேசுவை பாருங்கள். இயேசு யார்? அவர் தேவ குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படி நடந்து கொள்வார்னு பாக்கணுமா? அங்க பாருங்க. தேவன் எப்படி நேசிக்கிறார்னு பாக்கணுமா? அங்க பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறார்னு பாக்கணுமா? அங்க பாருங்க. 200 தடவைக்கு வாசித்த பிறகு அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாராம், கர்த்தர் நல்லவர். அவருடைய முடிவு, கர்த்தர் நல்லவர். அது பார்த்த உடனே அவர் பழைய ஏற்பாட்டுல வாசித்த பல வசனங்கள்ல தெளிவாயிடுச்சு. உடனே அங்க அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இது பண்ணார், அது பண்ணார்னு இருக்குது. அதை வச்சு குழம்பிக்கிட்டு இருந்தாரோ, அதை வச்சுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குழம்பிக்கிட்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் கொள்ளி வாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சு கடிக்க வச்சார் இல்லையா? சாகடிச்சாரு. எழுதியிருக்கியா? எண்ணாமும் 21:6 வசனத்துல இருக்குது, ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில கொள்ளி வாய் சர்ப்பத்தை அனுப்பிச்சு கடிக்க செய்தார், அநேக ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில மறித்து போனார்கள் எழுதியிருக்குது. கர்த்தர் அப்படிலாம் செய்யறாரு இல்லையா? கர்த்தர் தானே அனுப்புனார் அதை. இப்படி பழைய ஏற்பாட்டில் பல வசனங்கள் இருக்கு பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிற இந்த வசனங்களை குறித்து அநேகருக்கு பல சந்தேகம், எல்லாம் அப்படி எழுதியிருக்க, எப்படி எழுதியிருக்கேன்னு. ஆகவேதான் ஓரல் ராபர்ட்ஸ்க்கு அது கிளியர் பண்ணது எதுன்னா, நாலு சுவிசேஷத்தை வாசித்தது. சரி, அங்க அப்படி எழுதியிருக்கு எழுதியிருக்கேன்றீங்களே, இங்க தேவனே மாம்சமா வந்து இந்த பூமியில் நடந்து இங்க ஜீவித்து இங்க கிரியை செய்கிறார், இங்க பேசுறார், இங்க நடக்கிறார், வாழ்றாரு. 3.5 வருஷம் ஊழியம் செய்தாரு, 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அங்க நான் பார்க்கிறேன், மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனை நான் பார்க்கிறேன். அவரை பார்க்கும் போது இங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறதுக்கு இங்க பெரிய வித்தியாசமா இருக்குது. பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்குது நல்லா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் சில அங்கங்க நான் தெளிவுபடுத்துறேன். கொள்ளிவாய் சிற்பத்தை ஆண்டவர் அனுப்புனார்னு எழுதி இருக்குது, ஆனா ஆண்டவர் தான் அனுப்பிச்சாரா? நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் பாம்பாட்டி மாதிரி கூட கூடயே கொள்ளிவாய் சிற்பத்தை அங்க வச்சுக்கிட்டு இப்படியே பாக்குறார் பூலோகத்துல? எந்த பய இங்க ஒழுங்கா இல்லாம இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில. நல்ல ஒரு 4 பாக்ஸ் எடுத்து அனுப்பியாங்க, நல்ல கடிக்கிற பாப்பா பார்த்து அனுப்பு அப்படிங்கிறாரா? கிடையாது. அருமையானவர்களே, பரலோகம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொள்ளிவாய் சர்ப்பத்தை பொட்டியில போட்டு ஆண்டவர் வச்சிட்டு இருக்காரா? யார கடிக்க விடலான்னு? கிடையாது. அப்புறம் எப்படி கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புனான்னு? அவர் அனுப்பணும்னா அவர் பரலோகத்தில் பாம்பியா வச்சிருக்காரு அனுப்புறதுக்கு? கிடையாது. நான் சொல்லுகிறேன் எப்படி கொள்ளிவாய் சர்ப்பம் வந்ததுன்னு. கொள்ளிவாய் சர்ப்பம் அங்கேயே கடந்தது வனாந்தரத்துல. ஏற்கனவே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஏகப்பட்டது தெரிந்து கொண்டிருந்தது. இந்த சாபக்கேடான உலகத்திலே, விழுந்து போன இந்த உலகத்திலே, இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் போல பல தீமைகள் இங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகம் கர்த்தர் சிருஷ்டித்த விதத்துல இன்றைக்கு இல்ல, இது வேற விதமான உலகமா இருக்குது. மனிதனுடைய பாவத்து நிமித்தம் இதுவும் ஒரு சாபத்துக்குள்ளாகி விழுந்து போன நிலையில இருக்கிறது. அதுல பல தீங்குகள் தீமைகள் இருக்கிறது. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் அந்த வனாந்தரத்துல இருந்ததுங்க, ஏற்கனவே இருந்தது. நான் சொல்றேன், இவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவருடைய உடன்படிக்கையில நடந்து அவர் கொடுத்த அந்த பாதுகாப்புக்குள்ள, அந்த பாதுகாப்பின் வேலிக்குள்ள இருந்தார்களோ, அது வரைக்கும் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை சீண்ட முடியவில்லை. பிசாசு சொல்றான் பாருங்க, யோபுவை பற்றி சொல்றான் இல்லையா? ஆமாமா, அவன் வணங்குவான், ஒரு ஆராதிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா
அவனை பயங்கரமா ஆசீர்வதித்து அவனை சுற்றி வேலி வேற போட்டிருக்கிறீர்கள். பிசாசு சொல்றான், நிறைய பேருக்கு பிசாசுக்கு தெரியற சத்தியம் நிறைய விசுவாசிகளுக்கு இன்னைக்கு தெரியல. பிசாசு கேட்ட பிசாசு சொல்றான், இவனை சுற்றி வேலி போட்டிருக்கிறீர்கள் ஆண்டவர், நான் தொடவே முடியலையே, நான் ஒண்ணுமே செய்ய முடியலையே, நான் அவனுக்கு எந்த தீங்கு இழைக்க முடியல, அவனை ஒன்னும் பண்ணவே முடியல, அவன் பக்கத்திலே வர முடியல, நீர் வேலி போட்டிருக்கிறீரேன்றான். அதுதான் நாங்க போதிக்கிறோம். பிசாசுக்கு விளங்கிடுச்சு அந்த சத்தியம், கர்த்தர் தேவனுடைய மனுஷனை அவனை சுற்றி அவருடைய மனுஷனை சுற்றி வேலியை போட்டிருக்காரு, அவனை எவனும் தொட முடியாது, ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு வந்திருக்குது, அவனுக்கு ஏராளமான பொருட்களும் ஐஸும் குவிந்து கிடக்குறது, அவன் நல்லா அனுபவிக்கிறான், நல்லா சாப்பிடுறான், நல்லா இருக்கிறான், அவனை யாரும் தொடவும் முடியாது, அதனாலதான் கர்த்தர் அவனை ஆராதிக்கிறான்னு சொல்லி அவன் குற்றம் சாட்டுறான். அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரட்டும் பாருங்க, அப்ப ஆராதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுறான். தொடவே விட மாட்டேங்கிறீர், அப்படி பாதுகாக்கிறீர், அவனை வேலி போட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறான். இருக்கீங்களா? பிசாசுக்கு தெரிஞ்சதுல பாதி பிசாசு விசுவாசிக்கிறதுல பாதி விசுவாசிச்சால விசுவாசி பெரிய விசுவாசியா இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் யாருன்னு போதிக்கும் போது பீலேயாம் சொன்னதுல இருந்து போதிச்சேன் நான். பீலேயாம் ஒரு அக்கிரம பேர் வழி, அவன் காசை வாங்கிட்டு என்ன தேவனா தீர்க்க தரிசனம் சொல்றான். அவன் அவன் சொல்றான், ஐயோ இது தேவனுடைய ஜனம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும், எனக்கு சாபமே வரமாட்டேன் வாயில இருந்து, இந்த ஜனத்தை பார்த்தோன்னே என் வாயெல்லாம் ஆசீர்வாதத்தை தான் பேசுகிறது, ஏனென்றால் இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு அவன் சொல்றான். இன்னைக்கு கிறிஸ்தவன் என்ன சொல்றான், ஐயோ பில்லிச்சுனி ஐயா, எனக்கு யாரோ மந்திரவாதம் வச்சுட்டாங்கய்யா, எனக்கு ஏதோ காத்து கருப்பு வந்துருச்சியா, இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்றாங்க. அவன் சொல்றான், பீலேயாம் காசுக்கு தீர்க்கிறது சொல்ற பொல்லாத மனுஷன் சொல்றான், இது தேவனுடைய ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், சபிக்கப்பட முடியாது, இவர்களை நான் சபிக்க முடியாது என்று சொல்றான். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தை சரியா வாசிக்க வேண்டும். ஆகவே கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் அனுப்பல, அது அங்கேயே கடந்தது. அங்க இவன் என்ன பண்ணா, அந்த வேலியிலிருந்து வெளியே வந்தான், ஆகையால கடிச்சது. எந்த வேலியிலிருந்து? தேவனுடைய பாதுகாப்பு என்னும் வேலியிலிருந்து எப்படி வெளியே வந்தார்கள்? தன்னுடைய முரட்டாட்டத்து நிமித்தம், அவிசுவாசத்து நிமித்தம், முறுமுறுக்கிறது நிமித்தம், கர்த்தருடைய பாதுகாப்பின் வேலையை விட்டு, கர்த்தரை பற்றி இழிவா பேசி, கர்த்தருடைய பாதுகாப்பை உதறி தள்ளிவிட்டு, கர்த்தரே அவர்களுக்கு வேலையா இருந்து மதுளா இருந்து பாதுகாத்து வந்தார், எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நான் இப்படிதான் போவேன் சொல்லி வெளியே வந்தான். அங்க அந்த பாம்புகள் கடிக்க ஆரம்பிச்சு, கர்த்தர் அங்க அனுப்பல. அது அவர்கள் எழுதி வைக்கும் போது அவர்கள் கர்த்தர் தான் அதை அனுப்பினது போல எழுதிட்டாங்க. எழுதி வைக்கும் போது கர்த்தர் தான் அதை அனுப்பினார் என்பது போல அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொன்னது அப்படியே இங்க ரெக்கார்டா இருக்குது. கர்த்தர் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தெரிஞ்சத அவர்கள் அங்கே சொன்னார்கள். நீங்க கேட்கலாம், இல்லையா தேவனுடைய வார்த்தையெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, அப்ப தேவன் தானே சொல்ல வச்சார், எப்படி தேவன் தானே இப்படி சொல்ல வைத்தார்? அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்குது, அதை தேவன் சொல்ல வைக்கல, நடந்ததை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் தேவன், அவ்வளவுதான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ரெண்டு தீமோத்தேயு, தேவனுடைய வார்த்தையை பற்றி, இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை எப்படி தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்பது குறித்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் சொல்லுது அது எதுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆனா இந்த முதல் பகுதியை கவனிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்ட் நம்முடைய ஜீவனை ஊதி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கிறார். அந்த விதத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இங்க இந்த வேத வசனத்தை ஏன் பகுத்து, டிவைடிங் தி வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தையை ஏன் பகுத்தறிய வேணும்னு இருக்குது. எல்லாமே தேவனுடைய, தேவனே சொல்லி இருக்கிறார், எல்லாம் தேவன் சொன்னதுதான் அப்படின்னு சொன்னா இதை பகுத்தறிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆள் எந்திரிச்சு போதிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிலர் பண்றது போல பண்ணலாம், கண்ணை மூடிட்டு வசனத்தை திறக்கலாம். வசனத்தை திறந்தா சில வசனங்கள் வரும், அது அப்படியே தேவன் சொன்னதா எடுத்துக்கொள்ளலாம். யோபு உதாரணத்துக்கு, யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர்
எடுத்தார். ஆனா வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் எடுக்கல. அப்புறம் எப்படி அவங்க எழுதியிருக்கு? இல்லங்க, கர்த்தர் தான் அதை எழுதி வச்சார். கர்த்தர் அதை எழுதி வைக்கல, கர்த்தர் அதை அப்படி சொல்லல. அவன் சொன்னதை அப்படியே எழுதி வைக்கும்படியே கர்த்தர் செய்திருக்கிறார். ஏன்னா அவன் சொன்னது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கணும். ஆனா நாம் என்ன பண்ணணும்? இதை படிக்க வேண்டும், இதை பகுத்து அறிய வேண்டும். இத எது தேவன் சொன்னது, எது தேவன் சொன்னது இல்லை, எது சரி எது தவறு என்பதை நாம் பகுத்து அறிய வேண்டும். வேத வசனத்துல இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்ற வேத வசனத்தை முதல் ரெண்டு மூணு அதிகாரத்தை வாசித்து பார்த்தாலே திட்டவட்டமா தெரியுது. கர்த்தர் எடுக்கவில்லை, கர்த்தர் அவனை அழிக்கவில்லை, கர்த்தர் அல்ல அவனுக்கு அந்த தீமைகள் எல்லாம் செய்தது, கர்த்தர் அல்ல என்பது நிச்சயமா தெளிவா விளங்குகிறது. ஆகவே வேத வசனத்துல இருக்கிற எல்லாமே கர்த்தர் அவர் கொடுத்து அப்படியே எழுதினார் என்றல்ல. சில காரியங்களை கர்த்தர் எழுதும்படியாக வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே நடந்த காரியங்கள், சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணும்படியாக வைத்தார். அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த பிழையும் இல்லாமல், தவறும் இல்லாமல், எந்த விதமான எரர் இல்லாமல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆவியானவர் உதவியாயிருந்து அதுல எதுவும் தவறு நேர்ந்திராதபடிக்கு அவன் சொன்னதை அப்படியே எழுதி வைக்க முடியாது செய்தார். ஆகவேதான் நாம் இதை பகுத்தறிந்து படிக்க வேண்டியதா இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு கம்பெனிக்கு தலைவரா இருக்கிறேன்னு வைங்க. நாங்க மீட்டிங், போர்டு மீட்டிங் நடத்துறோம். நான் அந்த போர்டு மீட்டிங்ல 10 பேரோட உட்காந்துட்டு, போர்டு மெம்பர்ஸோட உட்காந்துக்கிட்டு நான் சொல்லுகிறேன், இந்தியா தேசத்துல எல்லா நாய்களுக்கும் 6 காலம் 2 வாலம் இருக்கிறது அப்படின்ற. அங்க செக்ரட்டரி அம்மா உட்காந்து எழுதுறாங்க, சொல்றதெல்லாம் எழுதணும் போர்ட் மீட்டிங்ல, ஒவ்வொரு வார்த்தையும் குறிக்கப்பட வேண்டும், குறிப்பு எழுதிக்கிறாங்க. இந்தியா தேசத்துல எல்லா நாய்க்கும் 6 காலம் 2 வாலம் இருக்குது. அடுத்த நாள் திரும்பி வர்றோம், நேத்து கூட்டத்தினுடைய அந்த மினிட்ஸ் குறிப்புகளை வாசியுங்கள்னு கேட்கிறோம். என்ன குறிப்பு நேத்து? தலைவர் சொன்னார், இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா நாய்க்கும் 6 காலம் 2 வாலம் இருக்கிறது. இது உண்மையா? எத்தனை பேர் சொல்றீங்க இது உண்மை? நான் சொன்னது உண்மை, ஆனா நான் சொன்னது உண்மை இல்லை. நான் சொன்னேன் என்பது உண்மை, நான் சொன்னதை அப்படியே எழுதியிருக்காங்க. இட் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் ஐ செட் இட். அதுதான் தேவ ஆவியினால் அருளப்பட்டதுன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். அப்படியே நான் சொன்னதை அப்படியே எழுதியிருக்கிறாங்க. யோபு சொன்னா உண்மையா? சொன்னானா? ஆமா. அவன் சொன்னது உண்மையா? இல்ல. அவன் சொன்னானா? ஆமா, உண்மை. சொன்னது உண்மையா? இல்ல. இந்தியா தேசத்துல எல்லா நாய்க்கும் 6 காலம் 2 வால் இருக்கிறது உண்மையா? இல்லை. ஆனா நான் அப்படி சொன்னேனா? உண்மை. இதனாலதான் பகுத்தறிய வேண்டியதா இருக்குது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்படும் போது தேவ ஆவியானவர் அவன் சொன்னதை எந்த பிழையும் இல்லாமல் அப்படியே எழுதி வைக்க முடியாது. நம்முடைய பிரயோஜனத்துக்காக நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே எழுதப்பட்ட அந்த தேவ வார்த்தைகளை தான் நாம் புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், அதை பகுத்தறிகிறோம், அதனுடைய சத்தியத்தை வெளியே கொண்டு வருகிறோம். அதுதான் வேத வசனத்தை படிக்க வேண்டியதா இருக்குது, சரியாத வியாக்கியானம் பண்ண வேண்டியது இருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே எடுத்து திடீர்னு தான், அதுக்கு தான் அந்த கண்ணை மூடிட்டு அப்படியே வசனம் திறக்கிறதெல்லாம் தப்பு. தங்க வாக்கிய கிறிஸ்தவர்கள், தங்க வாக்கியத்தில் கொஞ்சம் நல்ல வசனமாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க கண்ணை மூட்டி திறக்கும் போது தான் வம்பு வந்துடுது. எதையாவது ஒன்று அந்த வசனம் ஒன்று பார்த்தேங்க, பார்த்து என்ன பார்த்தீங்கன்னு கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. இல்லை, கர்த்தர் தான் கொல்லி வாய்ச்சிருப்பத்தை அனுப்பிச்சாருன்னு பார்த்தேன். கர்த்தர் எங்கேருந்து அனுப்புவார் கொல்லி வாய்ச்சிருப்பத்தை? கச்சார்ப்பும் அங்கேயே இருந்தது. இவன் கீழ்ப்படியாம கர்த்தருடைய வேலியை தாண்டி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே அந்த சர்ப்பம் அவனை கடித்தது. அதுதான் உண்மை. ஒரு பிள்ளைக்கு சொல்லி தர்றோம், ட்ரெயின் பண்றோம். பிள்ளைகளை எப்படி ட்ரெயின் பண்றோம் நம்ம? ஒரு நெருப்பு எரிகிற அடுப்பு கிட்ட போகாத, அதுல கையை வைக்காத அப்படின்னு சொல்றோம். கையை வச்சா கையை எரிஞ்சிரும், வெந்துடும், வைக்காதன்னு சொல்றோம். பல முறை அதை சொல்லி தர்றோம், பிள்ளைக்கு வைக்காத, சுடும் சொல்லித்தர்றோம். ஏன் சொல்லித்தர்றோம்? சுட்டுக்கிட்டு வெந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் சொல்லித்தர்றோம். ஆனால் அந்த பிள்ளை என்ன வைக்காத வைக்காத கையை வைக்காத வைக்காதன்றாங்க, நான் வச்சுதான் பார்ப்பேன்னு சொல்லி
கைய வச்ச என்ன ஆகுறது? கைய கண்டிப்பா சுடுமா சுடாதா? கண்டிப்பா சுடும். உடனே அம்மாட்ட வந்து பாருங்க உங்க பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டீங்க நீங்க, இப்படி கைய சுட வைக்கலாமா, கைய வந்து போக விடலாமா அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா கூடிய மட்டுக்கு எவ்வளவு சொல்லணுமோ சொல்லி கைய வைக்காத பக்கத்துல போகாத தொடாதன்னு சொல்லி இருக்குது. நான் அப்படிதான் தொடுவேன்னு சொல்லி போய் சுட்டுக்கிட்டு வந்தா என்ன பண்றது? அப்புறம் என்ன பண்ண முடியும்? டாக்டர் கொண்டு போய் நல்லா காமிச்சு ஏதாவது பண்ணி சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு திருப்பியும் சொல்லி தர வேண்டியதுதான். அதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்குது. பாருங்க, கத்தர் கொண்டுறது இல்லை, இதெல்லாம் கத்தர் நம்ம கையை வேக வைக்கிறது இல்ல, கத்தர் நமக்கு தீமை செய்கிறது இல்ல, கத்தர் நமக்கு வியாதியை கொடுக்கறது இல்ல, கத்தர் நமக்கு துன்பத்தை கொடுக்கறது இல்ல, உபத்திரவத்தை கொடுக்கறது இல்ல. அநேக நேரத்தில் இவையெல்லாம் நமக்கு இருக்கிறது ஏன்? நாம் தேவனுடைய அந்த பாதுகாப்பின் வேலையை தாண்டி வெளியே வந்துடுறோம். நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், முரட்டாட்டத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிறது. இது கர்த்தர் உண்டாக்குன காரியம் இல்ல. கர்த்தர் நம்மை காக்க விரும்புகிறார், நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார், நமக்கு பாதுகாப்பு இருக்க விரும்புகிறார். அதுதான் வேத வசனத்தின் சத்தியம். போவோம் மறுபடியும் இருக்கு எபிரேயர் 12, அதுல இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். 7 நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. இதை வைத்து என்ன சொல்லிட்டாங்க? நமக்கு உபத்திரமும் துன்பமும் இவையெல்லாம் இருந்து, நோயும் வறுமையும் எல்லாம் இருந்து, இதெல்லாம் நம்ம வந்து பாதித்து நம்ம ஆட்கொள்ளும் போது அநேக நேரத்தில் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க? நீ கர்த்தருடைய பிள்ளை பாரு, அதனால தான் உனக்கு அதெல்லாம் வந்திருக்குது. அது ஒரு ஆதாரம். கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் இப்படிதான் நம்ம சிட்சிக்கிறார், வியாதியின் மூலமா நம்ம சிட்சிக்கிறார் என்பது உண்மையா இருக்கும் என்றால் எந்த பாவியும் ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் அப்ப வியாதியா இருக்கவே மாட்டான். யார் மட்டும் வியாதியா இருப்பா? வெறும் நல்ல விசுவாசிகள் தான் வியாதியா இருக்கும். ஏன்னா கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்கள் தானே சிட்சிக்கிறாரு. அவர் நேசிக்கிறவர்களை சிட்சி தம்முடைய விசுவாசிகளை சிட்சிக்கிறபடினால விசுவாசிகள் தான் வியாதியா இருக்கணும். எந்த அவிசுவாசியும் வியாதியா இருக்க முடியவே முடியாது. ஏன்னா அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை இல்லையே, அவனை சிட்சிக்கணும். வியாதி கர்த்தருடைய சிட்சை அல்ல. வியாதி கர்த்தருடைய சிட்சையா இருக்குமானால் விசுவாசிகள் மட்டுமே வியாதியா இருப்பார்கள். விசுவாசிகளுக்கு மட்டுமே உபத்திரவம் இருக்கும், விசுவாசிகளுக்கு மட்டுமே பிரச்சனை இருக்கும். ஆனா உண்மை என்று சொன்னால் எல்லாருமே பிரச்சனை இருக்குது, எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆகவே இந்த சிட்சை என்று சொல்வது நாம் நினைக்கிறது போல வியாதியோ அல்லது துன்பமோ கிடையாது. கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை சிட்சிக்கிற அந்த காரியத்தை குறித்துதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் தொடர்ந்து. அன்றியும் நம்முடைய சரீரத்தில் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடைய வேண்டும் அல்லவா? இங்கே சரீரத்தின் தகப்பன்மார்களுக்கும் ஆவியின் பிதாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார். நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன்மார்களை சரீரத்தின் தகப்பன்மார்கள் என்று அழைக்கிறார். பிதாவாகிய தேவனை ஆவியின் பிதா, ஆவிகளின் பிதா என்று இங்கே வேதவசனம் கூறுகிறது. ஆவியின் பிதா எப்படி நம்மை சிட்சிக்கிறார்? சரீர பிரகாரமான தகப்பன்மார்கள் எப்படி நம்மை சிட்சிக்கிறார்கள்? அவர்கள் சரீர பிரகாரமான விதத்திலே, அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே, அவர்களுக்கு தெரிந்த விதத்திலே நம்மை சிட்சிக்கிறார்கள். அவர்கள் ஒண்ணும் நம்ம உள்ள வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய ஆவிக்குள்ள போய் நம்மை சிட்சிக்க முடியாது அவர்களால. அவர்கள் சரீர பிரகாரமான சில நேரத்தில் நம்மை சிட்சிக்கிறார்கள், சரீரத்தில் அவர்களுக்கு தெரிந்தபடி நம்மை சிட்சிக்கிறார்கள். ஆகவேதான் சில நேரத்தில் கொஞ்சம் அடி ஓதல் விழுது இல்லையா? சரீர பிரகாரமாக தகப்பன்மார் சரீர பிரகாரமாக நம்மை சிட்சிக்கிறார்கள். ஆவிகளின் பிதா எப்படி நம்மை சிட்சிக்கிறார்? ஆவிக்கேற்றபடி நம்மை சிட்சிக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. திருப்போம். ஆவிக்கேற்றபடி சிட்சிக்கிறது என்று சொன்னால் என்ன? சங்கீதம் 94 திருப்போம். சங்கீதம் 94 13 தமிழ்ல, சிட்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கில வேதம் வச்சிருக்கிறவங்க 12 வசனம், தமிழ் 13. சிட்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது வேதத்தை கொண்டு போதிக்கிறது தான்
சிட்சிப்பு. சிட்சிப்பு என்பது வேத வசனத்திலிருந்து வரும், நமக்கு வேத வசனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற போதனைகள், நம்மை திருத்துவதற்கு, நம்மை சீர்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கப்படும் காரியங்கள். அதைத்தான் இங்கே எபிரேயர் 12 சிட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அதாவது நம்முடைய ஆவிகளின் தகப்பன் நம்மை எப்படி சிட்சிக்கிறாராம், நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை அவர் சிருஷ்டிக்கிறார் என்று வேதவசனம் போதிக்கிறது, சிட்சிக்கிறார் என்று வேதவசனம் போதிக்கிறது. சிட்சிக்கும் போது இந்த நல்ல விதமான சிட்சிப்பிலே மூன்று காரியம் நடக்கிறது. ஆண்டவர் எப்படி வியாதியினால சிட்சிக்கிறது இல்லை, மற்ற உபத்திரங்கள் துன்பங்களால சிட்சிக்கிறது இல்லை என்று காண்பித்தேன். இப்பொழுது ஆண்டவர் சிட்சிக்கிற இந்த முறையை நாம் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, இப்படி நாம் சிட்சிக்கப்படும் போது, தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நாம் பரிசுத்தராய் மாறுகிறோம். அதுதான் இங்க சொல்லி இருக்கிறது. தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தேவனுடைய சிட்சிப்பு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படி சிட்சிக்கப்படும் போது நாம் பரிசுத்தாகிறோம் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. வியாதியும் துன்பமும் தான் சிட்சிப்பு என்று சொன்னால், அப்ப வியாதியும் துன்பமும் இருக்கிறவர்கள் தான் ரொம்ப பரிசுத்தமா இருக்க முடியும். வியாதியா இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் ரொம்ப பரிசுத்தமா இருக்க முடியும், பரிசுத்தமாக முடியும் என்று ஆகிவிடும். அப்படி கிடையாது அருமையானவர்களே. தேவனுடைய சிட்சிப்பு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, வியாதியிலிருந்து அல்ல. வியாதிக்கும் போது சில மனுஷர்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், அது வேற. ஆனால் கர்த்தர் அவர்கள் வியாதியை குறித்து போதிக்கிறது இல்லை, வியாதியை குறித்து சிட்சிக்கிறது இல்லை. அது கர்த்தருடைய முறை அல்ல. கர்த்தர் தன்னுடைய வசனத்தினாலே போதிக்கிறார். வசனம் எல்லாத்தர் காட்டிலும் அது அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதை வைத்து நமக்கு அவர் போதிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் போதிக்கப்படும் போது நாம் என்ன ஆகிறோம், அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம், பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். நம்ம அது பரிசுத்தப்படுத்துகிறது என்று வேதவசனம் கூறுகிறது. இரண்டாவது 11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சிட்சை தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த நல்ல சிட்சிப்பு, தேவன் சிட்சிக்கிற இந்த சிட்சிப்பு, தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சிட்சிக்கிற இந்த சிட்சிப்பு என்னத்தை கொண்டு வருகிறதாம், நீதியாகிய பலனை தருகிறதாம். நம்மை நீதிமான்களாய் நடந்து கொள்ள செய்கிறது, நல்ல விதத்தில் நடந்து கொள்ள செய்கிறது, ஒழுக்கத்தை கொண்டு வருகிற வாழ்க்கையில நீதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படியாக அது செய்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், வியாதியும் துன்பம் தான் கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொன்னால், பிறகு வியாதியும் துன்பம் உள்ளவர்களாம் ரொம்ப நீதிமான்களா இருக்க முடியும், மற்றவர்கள் எல்லாம் நீதியை கற்றுக்கொள்ளவே முடியாது, நீதிமான்லாம் நடக்கவே முடியாது என்பது ஆகிவிடும். அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கும் போது நாம் நீதிமான்களாய் நடந்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கைகிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம், 15 அதிகாரம் 3 வசனம். மூன்றாவதாக, நாம் சுத்தமாகிறோம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, அதன் மூலமாக சிருஷ்டிக்கப்படும் போது நாம் சுத்தமாகிறோம் என்று வேதம் போதிக்கிறது. யோ 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். உபதேசத்தினாலே நம்மை சுத்தப்படுத்துகிறார், உபதேசித்து நம்மை திருத்துகிறார், உபதேசித்து நமக்கு போதித்து நம்மை திருத்துகிறார். அதைத்தான் 2 தீமோத்தேயு 3:16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்திற்கும் நீதி படிப்பிப்பதற்கும் நமக்கு பிரயோஜனமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய நல்ல சிட்சிப்பு, தேவன் நம்மிடத்துல இடைபடும் போது நமக்கு போதிக்கிறார், நம்மை நர்ச்சர் பண்ணுகிறார், அட்மானிஷ் பண்ணுகிறார், நம்மை பேணுகிறார், நமக்கு போதிக்கிறார், நமக்கு கற்றுத்தருகிறார், படிப்பிக்கிறார். இந்த வார்த்தையில உபயோகப்படுத்த, இந்த வார்த்தையில ஞாபகப்படுத்திக்க வேணும், போதிக்கிறார், கற்பிக்கிறார், படிப்பிக்கிறார். இதுதான் அந்த வார்த்தை, அதான் சிட்சிப்பு. அப்படி சிட்சிக்கப்படும் போது நாம் என்ன ஆகிறோம், பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம், நீதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம், சுத்தமாகிறோம். கர்த்தர் நிச்சயமாக சிலர் விசுவாசிப்பது போல வியாதியை கொண்டு துன்பத்தை கொண்டும் சிட்சிப்பது கிடையாது. இன்னும் கேட்டா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அதை விட இன்னும் அதிகமா சொல்லுகிறேன். ஒரு பாவியை கூட கர்த்தர் அப்படி சிட்சித்து தம்முடைய வழியில கொண்டு வருவது கிடையாது. நல்லா கவனிங்க. விசுவாசியை குறித்தும் பேசிக் கொண்டிருந்தோம். நான் சொல்லுகிறேன், ஒரு பாவியை கூட கர்த்தர்
அந்த விதமாய் சிக்ஷித்து அவனை வழி கொண்டு வருவது கிடையாது. அநேகர் அது வேற நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. சரிங்க, நம்முடைய பிள்ளைகளை தான் அவர் அப்படி பண்றது இல்லை, ஆனா பாவியில கண்டிப்பா ஆண்டவர் கையை கால ஓடிச்சுதான் கொண்டாடணும். என்ன பண்றது, அவங்களுக்கு புத்தியவாது எப்படியா கர்த்தர் அப்படிதான் கொண்டாடணும் கிடையாது. வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர்களது நிருபர் 2:4 ரோமர் 2:4 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகள் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? அதாவது தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், God's goodness leadeth you to repentance என்ற ஆங்கிலத்தில் இருக்கிறது. தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். எப்படி தேவன் பாவிகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றாரு? அவன் அடிச்சு நொறுக்கி கையை கால ஒடிக்கிறது மூலமா தமிழத்தில் கொண்டு வருது, அவனுக்கு தயை காட்டுகிறதன் மூலமாக, அவனை அன்பு கூறுவதன் மூலமாக, அவனுக்கு இரக்கத்தை காட்டுவதன் மூலமாக. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகமே முக்காவாசி பேர் தேவனை எதிர்த்துதான் இருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் வாழுகிறார்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். இருந்தா வந்து என்ன இப்படி பண்ணட்டும் அப்படி பண்ணட்டும் சவால் விடுறவங்க எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாய் தைரியமாய் பேசுகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. உலகம் அக்கிரமம் நிறைந்த உலகமா இருக்கிறது, பாவியில் நிறைந்த உலகமா இருக்கிறது. தேவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல லைட் ஆஃப் பண்ணு, இந்த உலகத்துக்கு லைட் இருக்கக்கூடாது, சூரியனை உதிக்காது நாளைக்கு, லைட் ஆஃப் ஆகும், என்ன ஆகும் நினைப்பாருங்க. மழையை பெய்யாம பண்ணிடலாம், இன்னும் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பெரிய அழிவுகளை ஏற்படுத்தலாம், பல விதத்துல மனு வர்க்கத்துக்கு துன்பத்தை உண்டாக்கலாம். நான் சொல்றேன், இப்படி எல்லாம் துன்பத்தை உண்டாக்கி, இப்படி எல்லாம் அழிவெல்லாம் உண்டாக்கி, இவ்வளவு அடிச்சு நொறுக்கி ஒண்ணுமில்லாமலாக்கி தவிக்க விட்டு, இந்த நிலம் பூமி ஒன்னும் விதைச்சாலும் விளையாதபடி பண்ணி அப்படி எல்லாம் ஆக்கி, இந்த பூமியை அவ்வளவு ஒரு கேடான விதத்துல தண்டித்தால் நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி? கிடையாது. வேதம் கூறுகிறது, தேவன் தம்முடைய தயவை காண்பித்து அந்த தயவு மனுஷனை குணப்பும்படி அவனுக்கு ஏவுகிறது என்று வேதவசனம் கூறுகிறது. நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத சிலர் அக்கிரமமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம நினைக்கிற கர்த்தர் அடிக்கணும், கர்த்தர் நொறுக்கணும் கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பை தயவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய அன்பையும் தயவும் வெளிப்படுத்தும் போது அது அவர்களை குணப்படுத்தப்படுவதற்கு அவர்களுக்கு ஏவும், அவர்களுக்கு உதவியாயிருக்கும். குணப்படுவதற்கு அவர்களை நடத்தும், மனம் திரும்புவதற்குள்ளாக அவர்களை நடத்தும். அதுதான் இங்க சொல்லியிருந்த, அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டைப்படுறாயா? ஆகவேதான் இன்னைக்கு சபிக்கப்பட்ட உலகத்துல கூட, விழுந்து போன அந்த உலகத்துல கூட, தேவன் சிருஷ்டித்தபடி இந்த உலகம் இல்ல, அவ்வளவு அந்த அளவுக்கு ஆசீர்வாதமான ஒரு நிலையில் இந்த உலகம் இல்ல. மனுஷனுடைய பாவத்தினால இந்த உலகமே கரைப்பட்டு விட்டது. பூமி விளைய வேண்டிய விதத்துல விளையல, அது இருக்க வேண்டிய விதத்துல இல்ல. எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும் அவ்வளவு ஆசீர்வாதமா இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த பூமியில நாம் கஷ்டப்படுறதை விட நல்லா இருக்கிற நாட்கள் தான் அதிகம். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய தயவு அது. இந்த விழுந்து போன உலகத்தை கூட மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்படி, அவன் வச்சா அது விளையும்படி, அதுல அவன் சாப்பிடும்படி, அதுல அவன் திருப்தி ஆகும்படி கர்த்தர் இதை வைத்துக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு பாவியில் கூட இன்றைக்கு நன்றாக இருக்க முடிகிறது. ஆக பாவியில கரிச்சு கொட்டாதீங்க. பாவியில போய் கர்த்தர் எப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவான்னு சொல்றது தப்பு. கர்த்தருடைய தயை அவனுக்கு, அந்த தயவு நீ பொறுமை நீடிய சாந்தம் இவைகள் ஐஸ்வர்யம் காட்டப்படுகிறது என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தர்களுக்கு இதை நிறைய தாராளமாய் காட்டிக் கொண்டிருக்கிறாராம், ஏராளமாய். அவர்கள் எவ்வளவு டிசர்வ் பண்ணுகிறார்களோ, அவர்கள் எவ்வளவு தகுதியா இருக்கிறார்களோ அந்தபடி அல்ல, அவர்கள் தகுதிக்கு மேலாக அவர்களுக்கு தயவை காண்பிக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அவர்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல, அவருடைய வாழ்க்கை மோசமா இருக்கிறது, அவள் கர்த்தருக்கு விரோதிகளா இருக்கிறார்கள். இருந்தாலும் தகுதி இல்லாதவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு தகுதிக்கு மிஞ்சி அவர்களை தேவன் நேசித்து அவர்களுக்கு தயவை காண்பித்து அவர்கள் மீது பொறுமையோடும் நீடிய சாந்தத்தோடும் இருந்து தம்முடைய தயவை இவ்வளவாக அதிகமாக தேவன் அவர்களுக்கு காண்பித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். தேவன் எல்லாரையும் அடிச்சு
ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியுமானா இன்னைக்கு எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருப்பார். இருக்கீங்களா? அடிக்கிறதன் மூலமா ரட்சிப்புக்குள்ள மனுஷன் வந்து விடுவான் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாரையும் அடிச்சு வந்திருக்கலாம். எல்லாரு காலையும் ஒடிச்சு, எல்லாரு கையும் ஒடிச்சு, யாரையும் அடிச்சு நொறுக்கி எல்லாரும் நீ ரட்சிக்கப்பட்டாதான் உண்டுன்னு சொன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கிடையாது, அப்படி பண்ணுகிறவர் அல்ல. ஆகவேதான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல பிரசங்கம் பண்ணுகிறோம். எதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம்? கர்த்தர் அப்படி செஞ்சிருவார் இப்படி செய்ய பயம் காட்டுற பிரசங்கம் இல்ல. இது எப்படிப்பட்ட பிரசங்கம்? கர்த்தர் நல்லவர் என்கிறதை குறித்த பிரசங்கம், கர்த்தர் அன்புள்ளவர் என்பதை குறித்த பிரசங்கம். எப்படி நாம் பாவிகளா இருக்கும் போதே, அக்கிரமக்காரர்களா இருக்கும் போதே, தேவற்றவர்களா இருக்கும் போதே தேவன் எப்படி தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில நமக்காக ஜீவனை விட்டார் என்பதை குறித்த பிரசங்கத்தை நாம் பண்ணுகிறோம். இது உள்ளங்களை உருக்க வேண்டும். இது கல்லான இருதயத்தை கூட மெதுவான இருதயத்தை மாற்ற வேண்டும். தேவனுடைய தயவை குறித்து மனிதன் உணர வேண்டும். அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை மனுஷன் அசத்தை பண்ணக்கூடாது. அப்படிதான் போதிக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ கிறிஸ்தவ போதனை. பயமுறுத்துகிறது அல்ல கிறிஸ்தவ போதனை. அப்படிதான் மனுஷன் உணர்ந்து, நான் இவ்வளவு தவறு செய்து விட்டேன், எப்படி அக்கிரமமா வாழுகிறேனே, இவ்வளவு மோசமா இருக்கேன், கர்த்தர் இவ்வளவு தேவுள்ளவரா இருக்கிறாரே, இவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாரே, தன்னுடைய குமாரனை சிலுவையில எனக்காக ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அப்படி உணர்ந்துதான் மனுஷன் மணந்துடுறான். ஒழிய இவன் அடிச்சு இவனை நொறுக்கி இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கி அப்புறம் அதன் மூலமா அவன் மனம் திரும்புறது என்று நடக்காத காரியம். அதுதான் வேதம் போதிக்கிறது. அப்படியே சபையிலையும் போதிக்கிறோம். சபையில எப்படி போதிக்கிறோம்? சில நேரங்க சபையில போதிக்கிறதுனால திட்டிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி சாட்டையடி மாதிரி சாட்டையடி போதனை. எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல நான் போதிக்க ஆரம்பிச்சப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, நாங்க போய் சபைக்கு போய் போய் நல்லா சாட்டையடி வாங்கி பழக்கங்க, இங்க வந்தா சாட்டையடியே இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு சில நேரத்துல சாட்டையடி வாங்கினாதான் சந்தோஷமா இருக்கு பாருங்க. போன உடனே ஆலயத்துக்கு போன உடனே பலார் பலார்னு அற கொடுக்குற மாதிரி இருக்கணும் பிரசங்கம். அடி வாங்கி இவங்க திட்டு வாங்கி போன நிமிஷத்துல இருந்து வெளியே வர்ற நிமிஷம் வரைக்கும் திட்டு 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 திட்டி இவங்க என்ன நினைச்சுக்கா, நம்ம திருந்துறதுக்காக தான் திட்டுறாரு, பாஸ்ட் திட்டுறாரு பாத்தியா, போட்டு வாங்க வாங்க வாங்கிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு. நான் வேற விதமா பிரசங்கம் பண்றேன். திட்டுற பிரசங்கம் இல்ல, போதிக்கிற பிரசங்கம், பேணுகிற பிரசங்கம், கற்பிக்கிற பிரசங்கம், படிப்பிக்கிற பிரசங்கம். ஏன் இதை படிக்க படிக்க தேவனுடைய அன்பு எவ்வளவு, தயவு எவ்வளவு பெரியது, பொறுமை எவ்வளவு பெரியதா இருக்குது, நீடிய சாந்தம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது, தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது, கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் அறிய அறிய நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். நாம் வேறு விதமாக வாழ்வோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையின் விதமே மாறும். அப்படிதான் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவிகளை கூட கர்த்தர் அடிச்சு திருத்துறவர் அல்ல, பிள்ளைகளை எப்படி அடிச்சு திருத்துவார்? முடியவே முடியாது. இன்னும் அதிகமா இதை குறித்து நாம் போதிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னும் வருகிற வாரத்தில் தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய தயவை நாம் எண்ணி பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். நாம் சில நேரத்தில் தகுதியற்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது கூட கர்த்தர் நம்ம எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவு நம்ம காட்டியிருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அது இன்னும் அதிகமாக அடுத்த வாரம் வரும்போது விளக்குகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி எப்படி நம்மை போதிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் பார்ப்போம். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள ஒரு கன்விக்ஷனை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை கடிந்து கொள்ளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தவறான காரியங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது, நம்மை திருந்த செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது, கற்பிக்கிறது, படிப்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்குது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன தவறு இருக்குதுன்னு எடுத்து காண்பிக்கிறது. ஒரு கண்ணாடி போல நாம அந்த திருத்தி கொள்ளும்படியாக, கண்ணாடியில முகத்தை பார்த்து நம் தலையை சீவிக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதை காண்பிக்கிறது. நாம் திருந்தும்படியாக, நாம் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளும்படியாக. ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி கர்த்தர் நம்மை திருத்துகிறார், நமக்கு போதிக்கிறார், நமக்கு படிப்பிக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஒன்றாக சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவராயிருக்கிறார், ஒரு தீமையும்
அவர் செய்வது கிடையாது. அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர். தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதை ஏராளமாக தாராளமாக என்னிடத்தில் காண்பிக்கிறவர் அவர். என்னுடைய தகுதிக்கு மேலாக என்னை அன்பு கூர்ந்தவர். அவருடைய பிள்ளையாயிருக்கிற என்னை இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறார். தம்முடைய வார்த்தை கொண்டு என்னை சிட்சிக்கிறார், என்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறார், என்னை சுத்தமாக்குகிறார், என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். அல்லேலூயா. நம் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை காணும்படியாக கண்களை நீர் திறக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஆவியானவரை எங்களுக்கு போதிக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களில் இருக்க சந்தேகங்களை நீர் அகற்றுகிறபடியாலும் ஸ்தோத்திரம். நீர் அல்ல எங்களுக்கு வியாதிகளையும் துன்பங்களையும் கொடுத்து எங்களை சிட்சிக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் சிட்சிக்கிறீர். உம்முடைய ஆவியை கொண்டு சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துகிறீர். எங்கள் மீது மிகுந்த தயவும் கிருபையும் இரக்கமும் காண்பிக்கிறவர் நீர். பொறுமையும் நீடிய சாந்தம் உள்ளவர். பாவிகளாயிருக்கும் போது எங்களை நேசித்தவர், பிள்ளைகளான பிறகு இன்னும் அதிகமாக எங்களை நேசிக்கிறவர். உம்முடைய கிருபை இரக்கங்கள் கர்த்தாவே அவைகளுக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அளவற்ற அன்பு நீர் எங்கள் காண்பிக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஒருபோதும் கைவிடாதவர், எப்போதும் காக்கிறவராய் நீர் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. எப்போதும் நன்மை செய்கிறவராய் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நேரத்திலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இந்த அருமையான மக்களை நீர் நேசிக்கிறீர் கர்த்தாவே. நீர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர், உத்தமம் உள்ளவர். நாங்கள் சில நேரங்களில் தவறும் போது கூட நீர் எங்களுக்கு உத்தமம் உள்ளவராய் இருக்கிறீர். நீர் எங்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே. எங்களை காக்கிறீர். உடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. உம்முடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை அவர்கள் பெறட்டும். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த வெளிப்பாடு ஒவ்வொரு உள்ளங்களிலையும் அவர்கள் ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அதிகமாய் நேசிக்க, உமக்காக ஜீவிக்க, தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள அப்படிப்பட்ட ஒரு வழியில் அதை அவர்களை நடத்தட்டும் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் மெய்யாகவே ருசித்து பார்க்கட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே, மெய்யாகவே நாங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை காணும்படியாக எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் எங்கள் மீது இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல, எங்களுக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிற நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்மலையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் மேன்மேலும் அதிகமாய் இதை குறித்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு நீர் கட்டளையிடுங்க கர்த்தாவே. உம்மை நெருங்கி ஜீவிக்க, உம்மை அதிகமாய் நேசிக்க, நேருக்கு எடுத்து சொல்ல இது எங்களுக்கு ஏவட்டும் கர்த்தாவே. மனம் திரும்பாதவனை குணப்படுத்தும் குணமாகும்படியாக, மனம் திரும்புதலுக்கு எப்படி உடைய தயவு ஏவுகிறதோ அப்படி விசுவாசிகளை அநேகருக்கு உடைய தயவை அறிவிக்கும்படியாக இதை குறித்த வெளிப்பாடு அவர்களை ஏவட்டும் கர்த்தாவே. அநேகருக்கு இந்த நல்ல தேவனை குறித்து கூறும்படியாக இவருடைய வாயில் திறக்கப்படட்டும். உள்ளத்திலிருந்து கர்த்தாவே அந்த வார்த்தைகள் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை நிறைத்திருக்கிறாலுக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. வியாதிகள், நோய்கள், எல்லாவிதமான கர்த்தாவே தீங்குகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே புறமே தள்ளுகிறோம். தெய்வீக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்ளுகிறோம். அவைகள் நிறைவாய் உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வத்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.